ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் W.W.Jacobs எழுதுன த மங்கி ஸ்பா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் வைமார் ஜேக்கப்ஸ், இவர் வந்து 8 செப்டம்பர் 1863 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நிறைய ட்ராமாஸும் எழுதியிருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரியே இந்த மங்கி ஸ்பா அப்படிங்கிற இந்த ஹாரர் ஷார்ட் ஸ்டோரி தாங்க. சரி வாங்க இதனுடைய சம்மரி பார்த்துடலாம். இது வந்து ஹாப்பர் மந்த்லி அப்படிங்கிற மந்த்லி மேகசின், அதாவது லிட்ரேச்சர் கொண்டான மந்த்லி மேகசினில் 1902 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி வந்து லேடி ஆஃப் த பாஜ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், அவருடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் தான். அதில் ஆந்தாலஜி மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி அதில் ஆட் பண்ணப்பட்டு 1902 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதனுடைய கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, அவர் மங்கியுடைய பா, அதாவது ஒரு விஷஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஹாரர் ஷார்ட் ஸ்டோரி தான். அது அதுக்கு என்ன நடக்குது அதுக்கப்புறம், ஒரு அந்த மங்கி பானா கைகள்ங்க, கை மட்டும், அந்த கை எப்படி கிடச்சிது, அந்த கை என்னென்ன விஷஸ்லாம் கொடுக்குது, அந்த விஷ்லாம் நடந்ததா இந்த ஸ்டோரியை பொறுத்தெல்லாம் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப டெரிஃபிக்காக இதை சொல்லியிருப்பாங்க. பட் ஃபேட் அப்படிங்கிறதும் லைஃப்பில் முக்கியம்தான் இல்லையா, அதுபடி தான் அது நடக்கும். என்ன தான் ஒரு மேஜிக்கல் எலமெண்ட் லைஃப்பில் நடந்தாலும் அதுக்கும் ஃபேட்டுக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மங்கி பா அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை பேஸ் பண்ணி நிறைய ப்ளே, ஃபிலிம், அப்புறம் ஒபேராஸ், காமிக்ஸ் இதெல்லாமே அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிலிமாகவும் இது அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1915 இது வந்து மூவியாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில் உள்ள மேஜர் கேரக்டர்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம். யார் யார் கேரக்டர்ஸ், மொத்தம் 3 பார்ட் மாதிரி இதை பிரிச்சிருப்பாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியவே. அதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் பார்த்துடலாம். மிஸ்டர் ஒயிட், மிஸ்ஸஸ் ஒயிட், ஃபாதர் அண்ட் மதர், ஒரு ஃபேமிலியுடைய ஃபாதர் அண்ட் மதர். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜென்ட் மேஜர் மாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர். இவர் வந்து அந்த ஒயிட் ஃபேமிலியை மீட் பண்ண வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த மங்கி பாவை அந்த ஒயிட் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் தான். பான்னா அந்த கை மட்டும், அதாவது ஒரு க்ளவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெறும் கை மட்டும் இருக்கும் மங்கியுடைய ஒரு பா. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது அதனுடைய ப்ராப்ளம்ஸையும் சொல்லிடுறாரு. இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இந்த சார்ஜென்ட் இவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன், இந்தியாவில் ஒரு 21 இயர்ஸ் அவர் சர்வ் பண்ணியிருப்பார். அவருடைய சர்வீஸ் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. அப்புறம் அந்த ஒயிட் ஃபேமிலியை மீட் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் நடக்குது. அப்புறம் ஒரு ஹர்பர்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட்டுடைய ஒரு பையன் மாதிரி, ஒரு பையன்தான், பையன் மாதிரிலாம் கிடையாது, பையன்தான். இவ்வளோ தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய கேரக்டர்ஸ். சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரியை நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஸோ அந்த கேரக்டர்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, மிஸ்டர் ஒயிட் ஒரு ஓல்ட் மேன். அவருக்கு அவங்க அந்த மங்கி பாவை பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்ஷன் வந்துடுது. அதேமாதிரி மிஸ்ஸஸ் ஒயிட்டும் ஒரு ஒயிட் ஹேர் ஓல்ட் லேடி தான். அவங்க தான் இந்த மாதிரி இந்த விஷயம் பண்ணுங்கள், அந்த விஷயம் கேளுங்க அதுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சுருப்பாங்க. ஹர்பர்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பையன் சொல்லிட்டே இல்லையா, அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனி மா அண்ட் மெகின்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நம்ம ஹர்பர்ட் ஒயிட் வேலை பார்க்குறாரு. அப்புறம் அந்த சார்ஜன் பற்றி சொல்லிட்டு ஒரு போஸ்ட்மேன் ஒன்று உண்டுங்க. அப்புறம் ஒரு விசிட்டர், ஒரு மா அண்ட் மேகி மெகின்ஸ்லேருந்து வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண போகிற ஒரு விசிட்டர் இந்த கதையில் உண்டு. இப்போ இந்த மங்கி பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாரர் ஷார்ட் ஸ்டோரி. இது வந்து ஒரு 3 விஷ், அதாவது ஒரு நம்ம சொன்னால் அந்த விஷஸ் நமக்கு நடக்கிற மாதிரி அந்த மங்கி பாவுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டெட் மங்கியுடைய கை, அந்த ஒரு வந்து ஒரு தலிஸ்மேன் மாதிரின்னு வைங்களேன், அதாவது ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கிற ஒரு தாயத்து மாதிரின்னு வச்சுக்கோங்க. எதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு பிலீஃப் அது உண்டு. ஸோ அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் ஃபேமிலி தான், இவங்களுடைய ஃப்ரெண்டு தான், மிஸ்டர் ஒயிட்டுடைய ஃப்ரெண்டு தான் சார்ஜன் மேஜர் மாரிஸ். பிரிட்டிஷ் ஆர்ம் ஃபோர்ஸ், இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆர்ம் ஃபோர்ஸில் அவர் சர்வ் பண்ணியிருப்பார். அவர் தான் அந்த மங்கி பாவ கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய மேஜிக்கல் பவர் இருக்குது, இது வந்து ஒரு 3 விஷஸ் கொடுக்கும், நிறைய மிராக்கிள்லாம் இந்த மங்கி பா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அது இதில் வந்து ஃபைனல் விஷ்ஷாக நான் கேட்குறது என்ன அப்படின்னா என்னோடய டெத்து தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அந்த மங்கி பா வந்து மிஸ்டர் ஒயிட் ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் மிஸ்டர் ஒயிட் வந்து எனக்கு வந்து ஒரு 200 பவுண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஃபைனல் பேமெண்ட், ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்களுடைய விஷஸ் நடந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஏன்னா இந்த மங்கி பாவை பற்றி நம்ம சார்ஜன் மேஜர் மாரிஸ் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது
எல்லாருமே ரொம்ப க்யூரியஸாக கேட்குறாங்க, ஓ அப்படியா இதுக்கு அந்த அளவுக்கு பவர்லாம் இருக்கா. பட் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு டெத்து வரணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. பட் மோரிஸ் வந்து அந்த அந்த மங்கி பாவை வந்து அந்த நெருப்பில் தூக்கி போட்டுறாரு. பட் இதை பார்த்தோன்னே மிஸ்டர் ஒயிட் வந்து இமீடியட்டாக போயிட்டு அந்த மங்கி பாவை ரிட்ரைவ் பண்ணிடுறாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு. மோரிஸ் சொல்கிறாரு, இல்லை வேண்டாம் எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், அதை வந்து அதுக்கு எந்த விஷயம் நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ டின்னர் முடிஞ்ச பிறகு சார்ஜன் கிளம்புனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி உட்காந்து திங்க் பண்ணுறாங்க, நமக்கு இப்போ என்ன தேவை. அவங்க சொன்ன மாதிரி மணி, ஒரு 200 pounds கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த வீட்டுக்குள்ளே கடன்லாம் அடைச்சிட்டு இந்த வீடே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு நார்மல் ஃபேமிலி மெம்பர். உடனே மிஸ்டர் ஒயிட்டும் அதை விஷ் பண்ணுறாரு, விஷ் பண்ணிவிட்டு அந்த அதை விஷ நடக்கணும், அதாவது எனக்கு 200 pounds வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மங்கி பாவை தூக்கி ஃப்ளோரில் போடுறாரு. அந்த ஃப்ளோரில் விழுந்து அந்த மங்கி பாவை வந்து அப்படியே நடந்து போகுது, அந்த ஹேண்ட் மட்டும் நடந்து போகிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு சீன் காட்டுறாங்க. அப்போது மிஸ்டர் ஒயிட் வந்து அதை பார்த்தோன்னே பயந்துடுறாரு. அப்புறம் அந்த ஹோல் ஃபேமிலியே ரொம்ப ஒரு பயத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா மோரிஸ் வந்து சொல்லிட்டு தான் போனார், நம்ம அந்த சார்ஜன் மேஜர் மோரிஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப டேஞ்சரஸு அப்படி டேஞ்சரஸுங்கிறாரு. பட் கொண்டு வந்து அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாருல்லையே அந்த ஃபேமிலியில், அதாங்க அந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஸ்பெஷலு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியே சிரிக்கிறாங்க, ஐயோ நம்ம சும்மா இதை பார்த்து பயந்துட்டோங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது ஒன்று சும்மா ஒரு ஏதோ ஒரு குரங்கோட உடஞ்சி போன கை தான், இதை போய் நம்ம நினச்சி இதுகிட்ட போய் நம்ம சில்லியாக ஏதோ ஒரு நம்ம அவர் சொன்னாருங்கிற மாதிரி விஷஸ்லாம் சொன்னோம், இது ஏதோ நமக்கு வந்து பெரிய பேராபத்தை கொண்டு வந்து விடும் அப்படின்லாம் நம்ம நினச்சோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவனுடைய வேலையை பார்க்க போகிறான். அப்போது இதில் வந்து அவர் ஒரு ஆஃப்டர்நூன் டைம்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்ஸஸ் ஒயிட் அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கும்பொழுது, ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் கேட்டில் யாரோ உள்ளே வரவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தவிக்கிறதை இவங்க உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு அப்போ அந்த பணம் தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து அந்த மேனை கூப்பிட்றதுக்காக உள்ளே போகிறோம், வெளியே வர்றாங்க. வந்தவங்க அதை வெயிட் பண்ணுற விசிட்டரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ யாருன்னா அந்த மேன் வந்தார் இல்லையா, அவர் வந்து அந்த மா அண்ட் மெகின்ஸ் அப்படிங்கிற ஒரு இவன் ஹர்பர்ட் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. வந்து சொல்கிறாங்க, ஹர்பர்ட் அப்படிங்கிற எம்ப்ளாயர் வந்து ஒரு மெஷினரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், அந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுறது தான் நான் அந்த கம்பெனியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இவர் இந்த ஆஃபீஸ் ஒர்க் டைமில் அவர் இறந்துட்டார் இல்லையா, அது மெஷினரி ஆக்சிடெண்ட், மிஷினால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இல்லையா, அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற விதமாக கம்பெனி வந்து ஒரு 200 pounds உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஸ்டோரியோடைய ஃபைனல் பார்ட்டு பாருங்கள். அப்போ ரீடர்ஸ்க்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ஹர்பர்ட்டோடைய ஆக்சிடெண்ட் வந்து ஒரு கோயின்சிடென்ஸா, அல்லது மிஸ்டர் ஒயிட் அவர் வந்து ஒரு விஷஸ் மாதிரி வச்சார் இல்லையா அந்த அந்த மங்கி பாவை வச்சுக்கிட்டு, அதனால நடந்த ஒரு விதியின் விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி ரீடர்ஸ் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் பார்த்திங்கன்னா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து அவங்களோட பையனை பரி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்க ஒரு பர்டிகுலர் நைட் மிஸ்டர் ஒயிட் அகெயின் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குறாங்க. அப்போது அதை பார்த்து அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு மிஸ்டர் ஒயிட்டு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் அந்த மங்கி பாக்கிட்ட அகெயின் பெக் பண்ணக்கூடாது, என்னன்னா நம்மளுடைய பையன் திரும்ப வரணும் உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஷ் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து மிஸ்ஸஸ் ஒயிட் திடீர்னு ஒரு நாள் தூக்கத்தில் மிஸ்டர் ஒயிட் தூங்கிட்டு இருக்க அந்த நைட் டைமில் அவங்களோட அலறல் சத்தம் கேட்டு மிஸ்டர் ஒயிட் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் ஒரு 200 pounds வேணும் அப்படின்னு சொன்னனால தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏன் நம்ம அதை மங்கிக்கிட்டே திரும்ப போய் அந்த மங்கி பாக்கிட்ட நம்ம திரும்ப ஏன் எங்கள் பையன் உயிரோட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே மிஸ்டர் ஒயிட் வந்து கொஞ்சம் தயங்க தான் செய்கிறாரு. ஏன்னா அவரோட பையன் வந்து அந்த மிஷின் ஆக்சிடெண்ட்டில் அப்படி துண்டு துண்டாக அப்படி ஆயுதான் இறந்து போயிருப்பான், அந்த துண்டு துண்டாக கட் பண்ண மாதிரி ஆயுதம் இறந்து போயிருப்பார். பட் அவர் ஒய்ஃப் வந்து திரும்ப திரும்ப இதை ரீஇன்சஸ்ட் பண்ணுறதுனால சரி பரவாயில்ல வேறு என்ன பண்ணலாம், சரி இவ்வளோ இதை தான் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிஸ்ஸஸ் ஒயிட்டுடைய அந்த கிரீஃப் அவங்க ரொம்ப புலம்புறாங்க இல்லையா, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அந்த மங்கி பாக்கு பவர் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பவரை வச்சு ஹர்பர்ட்டை உயிரோட கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஒரு டோரில் வந்து ஒரு நாக் சவுண்டு கேட்குது. இருந்தாலும் இந்த மிஸ்ஸஸ் ஒயிட்டுக்கு வந்து கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் பயம், என்னன்னா தான் பையன் வந்து இறந்து போன அந்த அப்பியரன்ஸ் அப்படியே வந்து நிற்பான் போலுக்க,
ஏன்னா இவங்க விஷ் கேட்டாச்சு அந்த மங்கி பா வச்சுக்கிட்டு. அப்போ அந்த மாதிரி இறக்கும்போது அவன் பார்க்குற மியூட்டிலியேட்டட், அப்படி கம்ப்ளீட்டாக கட்டாயி தான் அவன் இறந்து போயிருப்பான் அந்த மிஷினில். ஸோ அதே மாதிரி தான் வந்து நிற்பான் அப்படி, அதை பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்தே 1 week ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்கள பரி பண்ணியாச்சு, அப்புறம் அந்த தேர்ட் விஷ் படி ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இவங்க போய் கதவு திறக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது அந்த நாக்கிங் சவுண்டு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த லேடி மிஸ்ஸஸ் ஒயிட், அந்த ஓல்டு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கதவை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே யாருமே இல்லை. அங்கே வந்து ஒரு அப்படி காத்தடிக்கிற சவுண்டு மாதிரி, அப்படி அந்த ரோடே எம்டியாக இருக்குது. இவங்க அப்படியே பய ஒரு தைரியத்தை வரவழைச்சுன்னா அந்த கதவை திறந்திருப்பாங்க. இருந்தாலும் அங்கே வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதே அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, யாருமே இல்லையே அப்படிங்கிறதே. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம W.W.Jacobs அதை யாருமே இல்லைங்கிற மாதிரியே ஸ்டோரி அவர் முடிச்சிருப்பாருங்க. இருந்தாலும் அந்த அந்த பயம், அந்த ஹாரர், அந்த டெரிஃபிக் எஃபெக்டை அதை படிக்கும் பொழுதே நமக்கே அந்த ஒரு அந்த டோர் அவங்க ஓப்பன் பண்ணும்போது அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க எவ்வளோ தூரம் அவங்க ஒரி பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஹெசிடேட் பண்ணி அதை திறக்கவா வேண்டாமா அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஒரி பண்ண ஒரு ஃபேமிலி அந்த மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து அவ்வளோ பயத்தோடு அவங்களுக்கு தெரிய வருது நம்ம பையன் அங்கே நிற்பான் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஃபைனல் விஷ் கரெக்டாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது யாருமே இல்லை அப்படிங்கும்போது ரீடர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ஜாக்கப்ஸ் கொண்டு வந்து விடுறாரு இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா. ஸோ இதை வந்து நம்ம அந்த சார்ஜென்ட் மேஜர் மாரிஸ் தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் ஃபேமிலிக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா. ஒரு ஓல்டு ஃபாக்கர், ஃபாக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாமியார் மாதிரி, ஒரு சூஃபி முஸ்லீமை சேர்ந்தவங்க, கடவுளுக்கு பணிவிட செய்கிறவங்க மாதிரி, அவங்களுக்கே வர்ஷிப் பண்ணுறவங்கள தான் அந்த ஃபாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மந்திரத்தினால தான் இந்த பாக்கு வந்து, அதாவது அந்த மங்கி பாவுக்கு இந்த மேஜிக்கல் பவர் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 3 wishes கொடுக்க முடியும். பட் இது வந்து ரொம்ப கரெக்டாகவும் போகும், நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, எல்லாமே விதிப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து ரீடர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம என்ன விஷ் கேட்க நினச்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப பேராசைப்படக்கூடாது. நம்ம அது அப்படி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம்னு வைங்களா, அது கண்டிப்பாக அன்ஹாப்பினஸில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போது இந்த சிம்பாலிக்காக இந்த மங்கிப்பா வந்து இந்தியாவிலேருந்து வந்தது, இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜன் சொன்னாலும், இந்தியன் பீப்புள் வந்து இந்த கர்மா அப்படிங்கிற கான்செப்டை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறவங்கிறதையும் இந்த ஸ்டோரியில் ரீஇன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நம்ம விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன நல்லா பண்ணுறோமோ அதை நல்லபடியாக நடக்கும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிற கான்செப்டை இந்த மங்கிப்பா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி மூலமா ஜாக்கப் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சிம்பாலிக் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாங்க. இதில் வந்து நிறைய ஐரனிக்கல் கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா அந்த மங்கி பா யூஸ் பண்ணி அவங்க எதெல்லாம் அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஹியூமன் க்ரீடை காட்டுது, அதாவது அவங்க பேராசைத்தனம் எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி மிஸ்டர் ஒயிட், சார்ஜென்ட் மோரஸ் இவங்க வந்து அந்த செஸ் கேம் விளையாடுறத கூட ஒரு சிம்பாலிக்காக கர்மாவுடைய ரோல் வந்து மேன்கைண்டுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. இதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.